நம்மள அந்த இடத்துல வச்சு பார்த்துப்போம். இந்த படம் பார்த்துட்டு இருந்து இந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கீங்களா? தெரியல, ஒரு மாதிரி அந்த மூவி பார்க்கும்போது இது நம்ம பண்ணியிருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும். இது யாருக்குமே தெரியாது, நான் சொல்லிக்கிறேன். த்ரூ சாரோட ஆதித்யவர்மா படம் வந்துச்சுல, அதுதான் என்னோட ஐ மீன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். எப்போ எப்போ இருந்தது? ஜென்ரலாக நான் கண்ணி தாண்டானா யுவன் சங்கர் ராஜா கண்ணியாக மாறினது எந்த தருணத்தில்? டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு யுவன் சார் ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே அவர் போட்டதாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டோட்டலாக இதுதான் உங்களோட டைம் டேபிள்ல இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே, இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான். இல்லை, அண்ட் சாங்ஸ் கேட்கறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுப்பேன். சாங்ஸ் கேட்டால் ஏன்னா நம்ம என்ன விஷயம் பண்ணுறோமோ அது ஃபஸ்ட் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்மளோட மைண்ட் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பீஸ்ஃபுல்லாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எனக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் மியூசிக். ஸோ மியூசிக் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் எனக்கு யுவன் சங்கர் ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் மியூசிக் கேட்டு அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுட்டு அந்த மோட்டிவேட்டான சாங்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் கேட்டு பண்ணாங்க. அதை கேட்கும்போது ஒரு ஃபயர் வந்துடும், ரத்தம் நரம்பு நாடிலாம் அப்படியே துடி துடிக்க. ஓகே, ஸோ ஓகே, என்ன மாதிரி சாங்ஸ்லாம் உங்களோட பிளேலிஸ்ட்னா என்னென்ன சொல்லுவீங்க? எம்எஸ் தோனி படம் இருக்குல்ல, அதில் போராடலாம்னு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் கேட்பேன். சர்வைவா சாங் கேட்பேன். அதுக்கப்புறம் சர்வைவா முன் செல்லடா முன்னே செல்லடான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு கேட்பேன். ஓகே, அண்ட் யுவன் சங்கர் ராஜா சொன்னீங்க, அவரோட சாங்ஸ்ல என்னெல்லாம் மோஸ்ட் ஃபேவரட்னா ஒரு நாளில், ஒரு நாளில் மோட்டிவேஷன் பார்த்தா ஒரு நாளில், ரொமான்டிக்னு பார்த்தா காற்றுக்குள்ளே. ஓகே, எப்போ எப்போ இருந்தது? ஜென்ரலாக நான் கண்ணி தாண்டானா யுவன் சங்கர் ராஜா கண்ணியாக மாறினது எந்த தருணத்தில்? டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு யுவன் சார் ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டுட்ருப்போம் கரெக்டுங்களா, அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு பெருசாக டேரக்டர் நேம்லாம் தெரியாது. அதுக்கப்புறமேலுக்கா ஒரு ஒரு இதுன்னு நான் நோட் பண்ணேன். நான் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே அவர் போட்டதாக இருந்திருக்கும். ஓ ஓகே, அப்போ நம்ம இவரோட ஃபேன் தான் இணையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாற ஆரம்பிச்சது. ஓகே, நமக்கே தெரியாமல் நம்ம உள் மனசுக்குள்ளே பூந்து இதே யுவன் சங்கர் ராஜா ஃபேன் தான் நம்ம வச்சுருக்காங்க. அவர் வாய்ஸில் ஒரு ஒரு ஈரம் இருக்கும், ஈரம் இருக்கும். ஓகே, அந்த ஈரத்தில் நனைஞ்சவங்க தான் நீங்கெல்லாம். ஸோ அப்படியே ஓகே, நிறைய பேர் நிறைய பேர் நீங்கள்லாம் நான் மொத்தமாக தான் சொன்னேன், என்ன தேவலாம் மாட்டி விடாதீங்க, நிறைய பேர் தான். சரி ஓகே, இப்போ யுவன் சங்கர் ராஜா ஃபேன் இதெல்லாம் ஒரு பக்கம், ரொட்டீன்ஸில் வந்து யுவன் சங்கர் ராஜா சாங்ஸுமே உண்டு. இந்த மாதிரி தான் கேட்குறேன், இந்த மாதிரி வேறு எதுனாங்க, வேறு என்ன மூவிஸ் பார்ப்பீங்களா? மூவிஸ் பார்ப்பேங்க. மூவிஸ் பார்த்தா தான் நம்மளால என்ன எப்படி சொல்கிறது, அந்த ஹீரோயின்லாம் பார்க்கும்போது எப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரப்போகிறோம் அப்படின்ற ஆசை எனக்கு அதிகமாக வரும். அதனால நான் மூவிஸ் பார்ப்பேன். தெரியல, ஒரு மாதிரி அந்த மூவி பார்க்கும்போது இதை நம்ம பண்ணியிருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருந்துச்சு. ஓகே, ஸோ பேச்சுலர், பேச்சுலர் தாண்டி வேற ஏதாச்சும்? நானர் அப்படிதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு யாரும் நைன் ஃபேன்ஸ் யாரும் என்கிட்ட கோச்சிக்காதீங்க, எனக்கு அந்த ஸ்டோரி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை அந்த மாதிரி. ஓகே, ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேர்ளில், ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் கையில் ஒரு டாட்டூ பார்த்தேன். ஓகே ஓகேவா, ஸோ ஒய் தட் பாசிட்டிவிட்டி? ஆக்சுவலி இது வந்து நயன் மேம் கையிலையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, ஒருவேளை அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனதா இல்லை எதனால? கண்டிப்பாக அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போட்டது தான். அண்ட் மோர் ஓவர் நம்மளுக்குமே இதை பார்க்கும்போது பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் போட்டுக்கிட்டது. ஓகே, பட் டு பி ஆனஸ்ட் நான் இது ஃபீல்டு இவ்வளோ ஒரு இதுதான் நம்ம இருக்க போகிறோம், இதில் நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட போகிறோம், இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நம்ம டாட்டோஸ்லாம் போடாமல் இருந்தோம் அப்படின்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது நல்லது. ஓகே, எதனால? எதனால்னா உங்களால் இப்போ எல்லா ரோல்ஸுமே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மேக்கப் பண்ணணும், ஸோ அது தனியாக டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால டாட்டோஸ்லாம் உடம்புல இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அண்ட் மோர் ஓவர் இப்போது நம்ம மாடல், நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபிகர், நம்ம உடம்புல டாட்டோ இருக்குது அப்படின்றப்போ அந்த நம்ம போட்டிருக்க ஆப்ஜெக்டாக பார்க்காம அவங்களோட கண்ணு டாட்டோ போகும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டாட்டூஸ் போடக்கூடாது. ஓகே, அதனால முன்னாடியே இன்ஸ்பயர் ஆகி போட்டதால. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா மோஸ்ட்டாக வந்து போடாதீங்க, டாட்டூஸ் போட வேண்டாம், நெவர் கெட் அ டாட்டூ. ஓகே, ஃபியூச்சர் வந்து ஃபிலிம்ஸ் தான் பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னீங்க, யாரோடலாம் நடிக்கணும்? நிறைய நிறைய ஆக்டர் எனக்கு பிடிக்குங்க, நிறைய பேர் கூட நடிக்கணும்னு ஆசை. ஸோ தலைஃபன் நான் தலை கூட நடிக்கணும்னு ஆசை, தனுஷ் சார் கூட நடிக்கணும்னு ஆசை, த்ரூ. ஆமாம், இது நான் இது யாருக்குமே தெரியாது நான் சொல்லிக்கிறேன், த்ரூ சாரோட ஆதித்யவர்மா படம் வந்துச்சுல்ல, அதுதான் என்னோட, ஐ மீன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். இட்ஸ் அ வெரி ஸ்மால் ரோல். அன்பு இருப்பார், அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவருக்கு நான் சிஸ்டராக பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அப்படி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆச்சு. அது அன்னைக்கு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். ஸோ இதுக்கு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா ஆதித்யவர்மால தான். ஓகே, ஸோ எனக்கு த்ரூ சார் கூட நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஓகே, அண்ட் ரீசெண்டாக இப்போ ஒரு அப்டேட், சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் விஜய் சார் சன் வந்து இப்போ லைக் ஆபரேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காரு, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன ஹவு எக்ஸைட்டட்? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா தளபதி பற்றி நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக அவரோட ரத்தம் இவர், ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மேபி ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூவியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பிகாஸ் அவரை பார்த்தா அப்படி தான் இருக்குது, ஸோ அது நல்லா ஆப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்டு இதை தாண்டியே தான் இப்போ வந்து நிறைய நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்து வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருப்போம். இப்போ வந்து நான் சம் செட் ஆஃப் ஆக்டர்ஸ் நேம் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அவங்கள பற்றி ஒரு ஒன் வேர்டில் நீங்கள் சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஒன் வேர்ட் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரித்துனா இப்போ நீங்கள் பாசிட்டிவிட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க, அது நான் இப்போ சொல்கிறேன், ரித்துனா பாசிட்டிவிட்டி. இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் நான் ஒரு பேர் சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துலாம். ஓகே, ஷூர். ஓகே, விஜய் சேதுபதி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க ஒருத்தர். ஓகே, ஷிவகார்த்தி. மல்டி டேலண்டட். சிம்பு. சிம்பு சார் ஜெனுவன் பர்சன், எல்லாருமே ஈஸியாக நம்பி ரொம்ப லவ்வை ஷேர் பண்ணுற ஒரு பர்சன். ஓகே, தனுஷ். ஆக்டர். ஆக்டர். பர்ஃபார்மர். மாதவன் சார். மேடி. ஹேண்ட்ஸம். ஓகே, அண்ட் உங்கள் ஃபேவரட் சொன்னீங்க தலை. அதான் தலைங்க, அல்டிமேட் ஸ்டாருங்க அவர். ஓகே, அவ்வளோதான். ஆனால் இப்போது பொதுவாக இந்த மாடலிங் உள்ளே வராங்க பார்த்தீங்களா, இந்த மாடல்ஸ்னாலே ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க, அவங்ககிட்ட பேச எப்படி சொல்கிறது, நம்ம பேசினா கூட நான் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுவாங்க இப்படின்னா ஒரு சில டாக்ஸ் இருக்குது. பொதுவாக மாடல்ஸ்னால் இந்த ஆட்டிடியூட்லாம் காட்டுவாங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போது ஒருத்தவங்க மாடலிங் சூஸ் பண்ணுறாங்க, ஒரு மாடலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க நிறைய விஷயத்த படிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்கக்கிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், ஒருத்தவங்க எப்படி நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் பேசாமல் அவாய்ட் பண்ணணும், பாசிட்டிவாகவே இருக்கணும், மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதெல்லாம் கற்றுக்குறாங்க. ஒரு பெஜெண்ட்டுக்காக நம்ம கற்றுப்போம், ஆனால் அது நம்மளோட யூஷுவல் லைஃப்பில் அப்படியே டே டு லைஃப்பில் மாறிடும். அதனால் மாடலிங்கில் இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப கரெக்டாக செட்டிலாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஆட்டிடியூடெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இருக்கும். ஸோ உங்களை ஒருத்தவங்க பாடி ஷேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் பாடி அப்படின்றது ஒரு ஃப்ளக்சுவேட்ஸ். ஸோ எப்போ எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல, ஒரு நேரம் நம்ம ஒல்லியாக இருக்கலாம், இன்னொரு நேரம் வந்துட்டு நம்மளோட வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேச்சரான ஒரு விஷயம். அதனால உங்களை வந்துட்டு ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பீப்புள்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, ஜஸ்ட் டிலீட் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. அந்த மாதிரி சர்டன் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ வந்து முடிச்சிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, பட் அது மாதிரி ரெண்டே ரெண்டு விஷயம் வந்து கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் நடுவில் என்ன கேட்ட கேள்வி தான் இது. உங்களை பற்றின பாசிட்டிவ்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்னை பற்றின பாசிட்டிவ், நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன் எல்லா விஷயத்தையும். ஓகே, நெகட்டிவ்னா? நெகட்டிவ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான், யாராவது நம்மளை பற்றி ஏதாச்சும் பேசுகிறாங்க, அதாவது நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க, பட் அதை பற்றி நம்மள்கிட்ட பேசுவாங்க, இல்லை மற்றவங்க கிட்டே பேசுவாங்க. அப்படி பேசும்போது எனக்கு அது காதில் வரும்போது லைட்டாக ஃபீல் பண்ணுவேன், எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு குட் திங்ஸ் தானே நினைக்கிறோம், பட் ஏன் அவங்க நம்மளுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். பட் ஸ்டில் ஓகே, அவங்களுக்கு அப்படி பண்ணால் ஜாலியாக இருக்குது அப்படின்றப்ப அவங்க பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் விட்டுருவேன். ஓகே, ஓவராலாக இந்த மிஸ் தமிழ்நாடு வந்து இப்போது எடுத்தாச்சு, நம்மகிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக அடுத்து என்னென்ன பிளான்ஸ், அதுக்கான ப்ராசஸ் இன்னும் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் எங்களுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெமினா மிஸ் இந்தியா பண்ண போகிறேன், தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி போகணும் அப்படின்றது என்னோடய ஆசை.
அதுக்கான ப்ராசஸ் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு இன்னும் காம்படிஷன் நிறைய இருக்கும், காம்படிட்டர்ஸ் பயங்கரமாக இருப்பாங்க, நிறைய ஸ்டேட்லேருந்து வருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்ம பேசுகிற விதத்துலேருந்து நடக்கிற விதத்துலேருந்து எல்லாத்தையுமே மாற்றிக்கணும், அதை இப்போ பண்ணிட்டுருக்கேன். மெட்ராஸ் மிஸ் தமிழ்நாடு வந்து ஜெயிச்சாச்சு, அடுத்து மிஸ் இந்தியா ஃபெமினா மிஸ் இந்தியா நோக்கி போயிட்டு இருக்கேன்றீங்க. அதுலேயுமே அடுத்த க்ரௌன் வாங்கிட்டு நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்கணும். கண்டிப்பாக அவங்க எல்லாரோட விஷயம் இருக்கணும், தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நான் அங்கே கால் வச்சுட்டு ஒரு சக்சஸோட திருப்பி வரணும் அப்படின்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் அதுக்கான கண்டிப்பாக சக்சஸோட தான் வருவீங்கன்ட்டு வி பிக்சல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.